இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எல்லாருக்கும் ரேஷன் பொருள் அப்படிங்கிறது அரிசி அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, யா நீங்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் என்ன முடிவு பண்ணலாம்னா, நம்ம கிடைக்க போய் வாங்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அதுதான் வந்து அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது. இதுக்கு அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியோ கோதுமையோ அது வந்து ஒன்று இந்திய அரசு ஒன்றிய அரசு ப்ரொக்யூர் அதாவது கொள்முதல் பண்ணி அவங்க வச்சுருக்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொடுக்குறாங்க, அது ஒரு சலுகையான விலை கொடுக்குறாங்க. அது கொடுத்தாலும் கூட நம்ம வந்து இங்கே இலவசமாக இப்போ வாங்கிட்டு இருக்கோம் ரேஷன் கடைகள். அந்த அதுவும் இருக்கிறவங்களுடைய வித்தியாசத்தை மாநில அரசு பொறுப்பேற்று அது செலவாக அது கொடுத்துரு பணம் கொடுத்துருக்கு. இப்போ அது அந்த வகையில் தமிழ்நாட்டு செலவு அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு 4000 கோடி. அந்த 4000 கோடி செலவு பண்ணுறதுனால மட்டும்தான் யாருக்கெல்லாம் அரிசி ஒன்று வாங்கிக்கலாம் 20 கிலோ அப்படிங்கிறது இப்போ நடக்குது. இப்போ இது வரைக்கும் அது நடந்துட்டு, ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியோ ஒரு 1 வாரத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு. என்ன அரசாணை வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி பொது விநியோக திட்டத்தில் யார் எதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதெல்லாம் இருந்தாக்கா அவங்களாம் வந்து இதை வாங்கிக்கலாம், இதெல்லாம் இல்லாட்டி அவங்களெல்லாம் இதில் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அனைவருக்குமான பொது விநியோகம் அப்படிங்கிறது மாறி போய் இலக்கு சார்ந்த பொது விநியோகம். இலக்குன்னா என்ன, அவன் யார் சொன்னாலும் அவங்க தான் கிடையாது. ஒன்று எப்பயுமே இலக்கு சார்ந்த பொது விநியோகம் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, முடிவு பண்ணுவாங்க என்னது, இந்த ஊரில் இவ்வளோ பேருக்குலாம் இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அதில் யாராவது விடுபட்டு போயிருந்தால் திரும்ப போய் அதை வாங்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காது. அது வந்து மற்ற மாநிலங்களும் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஆந்திராவில் வந்து இலக்கு சார்ந்த விநியோகம் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து ரேஷன் கார்டை விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால வாங்கவே முடியாது. அதுதான் நிலவரம். இப்போ அதை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்ல விஜயவாசம் காட்டும் போது என்ன பார்த்தோம், 40% வருமே வந்து 15% நம்ம குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அது பெரு விரைவு என்ன அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் வந்து நிறையா பேர் வந்து வறுமையில் உழைப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் நிற்கிறதுக்குண்டான சூழ்நிலை வரதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த திட்டம் மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம்.